ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொன்னி பாவங்க கஷ்டப்பட்டு விறகு பொறுக்கி வந்து சமைக்கலான் இருக்காங்க. ஆனால் அந்த உஷா அப்படி செம்மையாக விருப்பம் ஏற்றுற மாதிரி அந்த விறகு பூரா ஈரமாக்கி விட்டுறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு சமைக்க முடியலையே அப்படின்னு நொந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பாருங்கள், ஸ்லோ சைக்கிள் ரைஸ் அப்படி வைக்கிறாங்க. அதில் வந்து யார் கடைசியாக வரீங்களோ அவங்களுக்கு முத பரிசு கிரைண்டரு, ரெண்டாவது பரிசு மிக்சி, மூணாவது பரிசு இண்டக்ஷன் அடுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணு வந்துட்டு நம்ம எப்படியாவது இதில் கலந்துக்கிட்டு மூணாவது பரிசாக அடுப்பை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பாருங்கள், அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமானு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பரிசை வாங்குறாங்க. வாங்கிட்டு மூணாவது பரிசு வாங்குறாங்களே, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு அடுப்பை தரீங்களா அப்படின்ட்டு. அடித்ததுட லக்கி ப்ரைஸ்னு கேட்குமா, கரும்பு திங்கிறதுக்கு கூலியா என்ன, எங்களுக்கு என்ன கசக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க கிரைண்டரை. இங்கே பார்த்தீங்கன்னா உஷா எப்படியும் அவள் சமைக்க முடியாது, வித விதமாக அப்படி நீ சமைச்சு சாப்பிட்ற, இன்னி என்ன பண்ணுவ அப்படின்னு சந்தோஷமாக இங்கே வீட்டுக்குள்ளே சமைக்க முடிக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் மட்டும் சாப்பிட போகிறோம், நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிக்கிறாங்க. ஆனால் பொண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு வச்சு சூப்பராக சமைச்சு முடிச்சிடுறாங்க. இவங்க சாப்பிட போயில, என்ன இது எல்லாம் மணக்குதே, பொண்ணி சமைக்க மாட்டாளே, சமைக்கலையே, ஒரு விறகும் எரியலை, எதுவுமே சத்தம் இல்லை, ஆனால் எப்படி மணக்குதே சமைச்சிருக்காளே அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அடுப்பு வச்சு சமைச்சிருக்காங்க கரண்ட் அடுப்பு. எல்லாருக்கும் அப்படியே அதிர்ச்சி யாருது, பொன்னி எப்படி, பொன்னி ஏது இந்த அடுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பொன்னி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைக்கிள் ரேஸ் போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. பொன்னி சூப்பர் அப்படின்னு சக்தி அண்ணன் பாராட்டுறாங்க, சக்தியும் சூப்பராக பாராட்டுறாங்க. மாமனார் சும்மா சொல்லவா வேணும், சூப்பர் சூப்பர், உன் மனசு போல் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, நம்ம ஒன்று நினச்சா இப்படி ஒன்று நடந்துருச்சே, இவளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு உஷா அவங்க கும்பல் பூரா, எதிரி கும்பல் பூரா அப்படி பொங்கிக்கிட்டு இருக்காங்க. சக்தி ஒரு முடிவு போடுறாங்க, ஜெயாட்ட கேட்குறாங்க, அம்மா தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்கம்மா, பாவம்மா அவ உள்ளுக்கே சமைக்கட்டுமே, அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு மறுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அங்கே வேலை பார்க்குறத பார்த்துடுறாங்க. அப்படியே சக்தி பார்த்த கீழே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது, பொண்ணி என்ன பொண்ணி இங்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக வேலை பார்த்துட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இது ஒரு பெரிய வேலையே இல்லை, எனக்கு சமைச்சு சாப்பிடணும்ல, அதுக்கு காசு வேணும்ல பொருள் வாங்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்ட அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் புருஷனாச்சே, புருஷனோட அண்ணேங்கிறவர் ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிட்டார், ஆனால் கட்டின புருஷன் அப்படியே விட்டுருவாரா என்ன, கதையோட ஹீரோ வேற, அவரோட ரேஞ்ச் போயிருமே, அதனால பொண்ணி வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார்ட சொல்லிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஜெயாட்ட திட்டுறாங்க, என் பொண்டாட்டி உள்ளே ஒன்றாவே சமைக்கணும், இல்லைன்னா நாங்கள் தனியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா சக்தி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஜெயா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னி இனிமேல் எனக்கு சேர்த்து சமைச்சிரு, நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி, புருஷன் காசு தானே பொண்டாட்டி சாப்பிடணும், அதனால நான் காசு தரேன், நம்ம ரெண்டு பேருக்கு இனிமேல் தனியாக சமைச்சிரு, சாப்பிட்டு எல்லா பொருளையும் வாங்கி, ஆனால் நீ வந்து வேலைக்கு போகக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. சரிங்கிற மாதிரி தலையாட்டிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதிர்ச்சியாகுது, என்னப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சக்தியப்பா நல்ல முடிவு எடுத்திருக்கப்பா, சூப்பர் நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.